இசைந்ததோர் பெண் மலடு எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு. ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். கால் 9600000038. கோயம்பேடுல பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கிரவுன் ரெசிடென்சஸ், ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7999 ஒன்லி. ஃபார் புக்கிங்ஸ் கால் 9840477777. ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் ஹெச் நுத் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அந்த வகையில் சிறுத்தை சிவா அஜித்குமார் காம்பினேஷனுக்கு அப்புறமா நீங்க தான் தொடர்ந்து படம் பண்றீங்க, அதுக்கான காரணம் என்ன, மறுபடியும் நீங்க படம் பண்றதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹெச் வினோத் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சிறுத்தை சிவா அஜித்குமார் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி யோசிப்பாங்க, ஒரே சிந்தனை இருக்கும், அண்ட் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லா ஒத்து போகும். அதனால தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணாங்க. ஆனா என்னோட சிந்தனையும் அஜித்குமார் சிந்தனையும் டோட்டலா வேற. என்னோட ஒர்க் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால தான் தொடர்ந்து நாங்க படங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் டெஃபினெட்லி அவருக்கு என் ஒர்க் எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நல்ல படங்கள் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அஜித்குமார் படம் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு அமர்கலம் படம் தான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் வந்து நான் அஜித்குமாருக்காக பார்க்க போல, ரகுவரன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட், அவருக்காக அந்த படத்தை பார்க்க போறேன். அவருக்காக பார்க்க போயிட்டு அஜித்குமாரோட ஆக்டிங் பார்த்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படிதான் அஜித்தை ரசிக்க ஆரம்பிச்சேன். அந்த வகையில இப்போ வரைக்கும் எனக்கு அவரோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஹெச் வினோத் அஜித்குமார் காம்பினேஷன்ல வரப்போற வலிமை படத்துக்காக எல்லாம் ரொம்ப வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த இன்டர்வியூல சொன்ன ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, அண்ட் டெஃபினெட்லி நீங்க வலிமைக்காக இவ்வளவு வெயிட்டிங் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. போனி கப்பூர் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஹெச் வினோத் இயக்கத்துல தலா அஜித் ஹியூமா குரேஷி நடிச்சிருக்காங்க, கார்த்திகேயன் வில்லனா பண்ணிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. ரொம்ப நாட்கள் வெயிட்டிங் அப்புறமா இந்த படம் வந்து பொங்கல் முன்னிட்டு ஜனவரி 12 ரிலீஸ் ஆ போது, அண்ட் டெஃபினெட்லி நீங்க இந்த படத்துக்கு எவ்வளவு அவளை காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதை தொடர்ந்து அடுத்தவும் மறுபடியும் ஹெச் வினோத் அஜித்குமார் காம்பினேஷன் தான் வரப்போது, அந்த காம்போ பத்தி உங்க கருத்துக்களும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே வந்திருக்கு, ஐ மீன் எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஆக்டர்னு இன்னும் பல பேஜஸ்லாம் கவர் ஆகாமல் இருக்குது. ஸோ அடுத்து ஏதாவது ஃபில் பண்ணுறதுக்கு இல்லை, எதுவுமே இல்லைங்க. நான் நிறைய பண்ணிட்டேன், போது நிறைய பண்ணிட்டேன்னு சாதிச்சிட்டேன் சொல்லலை, பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், நிறைய பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து அமைதியாக ரிலாக்ஸ்டாக ஏதாவது சர்வீஸு மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ண போயிடலாம் யோசிச்சுட்ருக்கிறேன். கொஞ்ச நாளில் மீடியா பண்ணியாச்சு, நடிக்காச்சு, மக்களுக்கு பிடிச்சி போச்சு, நல்ல கதைகள் தான் நடிப்பேன், நல்ல படங்களாக தான் இருக்கும், எல்லாம் ஆல்மோஸ்ட்டு பண்ணியாச்சு. இனிமேல் ஏதாவது மேலே சின்சியராக நான் கடந்து வந்த பாதையை, நான் கடந்து வந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுமேனு யோசிக்கிறேன். சில எனக்கு சில பாக்கி இருக்குது என் வாழ்க்கையில் முடிக்கிறதுக்கான சில விஷயம், அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதில் ரொம்ப எல்லாத்தையும் விட்டுட்டு கூட வந்து நாலு பேர் படிக்க வைக்கிறது போகிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உங்களோட கரியரில் பிச்சைக்காரன் திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு எலிவேட் கண்டது, பிச்சைக்காரன் 2 வந்து இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது டேரக்டராக கூட பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம். ஸோ அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். போயிட்டுருக்கு ஷூட்டிங்கு, பயங்கர டைட்டாக போயிட்டுருக்கு. டேரக்டராக இப்போது அந்த படம் பண்ணுறேன், அதுக்கு நடுவில் வந்து விஜய் மில்டன் படம், சிஎஸ் சம்பந்தன் படம், பாலாஜி குமார் படம்ன்ற மாதிரி டைட் ஷெடியூலில் அந்த படத்தை பண்ணிகிட்ருக்குறேன். நல்லா வந்திருக்குது, சிஜிலாம் அதிகம் அந்த படத்தில், சிஜி ஒர்க்லாம் அதிகம். 5-6 மாதத்தில் அந்த படம் கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சூப்பர் சார். மியூசிக் வந்து நீங்கள் வந்து முன்னாடி வந்து அவங்க சில ஹீரோஸ்க்கும் போட்டிருந்தீங்க, ஐ மீன் நீங்களும் இசையமைச்சிருந்தீங்க உங்களோட படத்துக்கும், அப்புறம் அடுத்தடுத்து சைமல்டேனியஸாக அடுத்த ஹீரோஸ்க்கும் வந்து மியூசிக் இசையமைக்க ஐடியா இருக்கா? இல்லை கண்டிப்பாக எனக்கு டைம் இல்லை, நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறதுனால டைம் இல்லை எனக்கே. நான் மியூசிக் பண்ணுறதில்ல, இப்போது வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலான்ட்ருக்கேன், அது ஏன் படமோ மற்றவங்க படமான்றது காலம் தான் தீர்மானிக்கணும். என்னை பார்த்து நான் வீங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த இடத்துல யாரும் நிற்க மாட்டாங்க, அந்த இடத்துல நான் வந்து ஒத்தாலாக நிற்பேன். யாருமே அங்கீகாரம் கொடுக்கணும், கம்பெனி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் தனியாக பார்த்துட்டு நிற்பேன். அது எவ்வளோ பெரிய அவமானமாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் தைரியமாக நிற்பேன் அந்த இடத்துல. அது அது வந்து எனக்கு என்னை பார்த்து கொஞ்சம் எனக்கே இன்னும் வித்தியாசமாக இருக்கிறா நீ அப்படின்ற மாதிரி என்ன பார்த்தா எனக்கே இருக்கும் சம்டைம்ஸ். பசங்களுக்கு மட்டும் இல்லை பொண்ணுகளுக்கும் உங்களை பார்த்தா அவ்வளோ பிடிக்குது, எப்படி அந்த எலிகன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க? அந்த கேள்விக்கு பதில் ரெடி பண்ணி வைக்கலாம். ராமேஸ்வரம் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க, வெயில் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நிழல் இல்லை அந்த மாதிரி லொக்கேஷன். அதான் வீட்டுக்கு வந்தா போதும் என்னை கொண்டு போய் என் பாரு வீட்டுல.